வணக்கம். பேங்க் நிஃப்டி பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன, கன்ஃபியூஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் தான் ஏற்படும். இந்த சார்ட் பார்த்திங்கன்னா லைவாகவே நமக்கு கால் ஜென்ரேட் ஆகும், பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு ஜூலை 3 மார்க்கெட் பார்க்குறோம், மண்டே மார்க்கெட். ஒரு 10:35 அப்புறம் செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு. 45,267 செல் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒயிட் லைன் இருக்குல்ல, இதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் லைனில் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு. கீழே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், மேலே இருக்கிறது தான் ஸ்டாப் லாஸ் லைன். நமக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா பை கால், இது நேற்றே வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு. கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி தான் ஜென்ரேட் ஆகும். இன்றைக்கி ஜூலை 3 ஃபஸ்ட்டு 9:15 AM இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. நல்ல ஒரு கேப் அப், அப்படியே மேலே பாசிட்டிவாகவே இருந்துச்சு. பை கால் ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா நேற்று இல்லை, ஒரு ஃப்ரைடே மார்க்கெட்டில் சொல்கிறேன். ஃப்ரைடே மார்க்கெட்லேயே நமக்கு 44,714 கால் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக 11:40 கிட்டக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆன கால் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக புல்லிஷ் மொமெண்டமில் ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த மொமெண்டமாக ஒரு சிம்பிளாக கூட ஷோ பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே வந்த கால் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக புல்லிஷ் மொமெண்டமில் ஃபினிஷ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங் சொல்லவே வேணாம், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நல்லா ஏறினதில் நியூ ஹைலாம், ஆல் டைம் ஹைலாம் ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 45,400 மேலே போச்சு. அடுத்து கண்டினியூஸாக பாருங்கள், மார்க்கெட் அப்படியே இறங்கிக்கிட்டே வருது. இறங்கிக்கிட்டே வரையில் இந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் கீழே இறங்குனா செல் கால் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதில் ஒரு பிரேக் அவுட் லெவல் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் லெவல் டச் ஆயிடுச்சு, பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக கால் வரும். கால் வரையில் கேண்டிலோட கலரே இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலான்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துட்டு உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸை நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. 45,267 கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, 110 பாயிண்ட் மேலே வரும். செகண்ட் டாரட் பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. நமக்கு கிடைச்ச கால் பார்த்திங்கன்னா ஒரு 11:15 போல் நமக்கு ஒரு 90 பாயிண்ட் கிட்டக்க டவுன் சைட் இறங்கியிருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட லோ பார்த்திங்கன்னா 45,175 வரைக்கும் இறங்கியிருக்கு. 90 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. கால் ஆக்சுவலி நமக்கு கிடச்சதுலேருந்தே ரொம்ப ஃப்ளாட்டாக தான் ட்ரேடிங் போச்சு, ஒரு மாதிரி சைடுவேஸாக தான் போச்சு. மார்க்கெட்டில் பெரிய மொமெண்டமே இல்லை, அப்படியே ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்தது. நமக்கு ஒரு 11:10க்கு அப்புறம் தான் டவுன் சைடில் இறங்க ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி டவுன் சைடு இறங்கினதில் இப்போ நான் ஒரு 90 பாயிண்ட் மொமெண்டம், அடுத்தும் தொடர்ச்சியாக கொஞ்சம் பேரிஷ் மொமெண்டம் தான். அந்த பேரிஷ் மொமெண்டமில் பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் மார்க்கெட் வந்து அப்படியே கண்டினியூஸாக ஒரு ஃப்ளோவில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு அது 100 பாயிண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணி 45 நமக்கு 157 ரீச் அவுட் வந்து கொடுத்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா உங்களால் இன்ட்ராடே நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு, அதாவது பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.